ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இண்டிகோ ஏர்லைன்ஸோட கேன்சலேஷன் டேட் சேஞ்ச் ப்ரொசீஜரை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இண்டிகோ ஏர்லைன்ஸோட கேன்சலேஷன் ஃபீயை வேற ஒரு ஏர்லைன்ஸில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் வரைக்கும் நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்க முடியும் புதிய டேட்டுக்கு மாற்றிக்க முடியும் அதேபோல் டூ ஹவர்ஸ் வரைக்கும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் பர்மிட்டட் இருக்குது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இண்டிகோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஃபேர் செக் போ ஃபேர் செக் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிடும் இப்போ சென்னை டூ துபாய் ஃபேர் செக் பண்ணுவோம் ட்ராவல் டேட்டு செகண்ட் அக்டோபரு சர்ச் ஃப்ளைட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபேர் ஓப்பன் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அவைலபிலிட்டி வந்துருச்சு நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு செவன் தேர்ட்டி ஃபைவ் டெப்பாச்சர் டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஐவல் இதில் ரெண்டு ஃபேர் இருக்குது சேவர் ஃபேர் ஒன்று இருக்குது ஃப்ளக்ஸி ஃபுல் ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேர் ஒன்று இருக்குது இந்த ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்டு டே உங்களுக்கு வந்து சீட்டு வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாக புக் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ்லேயும் இதில் வந்து ஃப்ளெக்ஸி இருக்குது இது சேவர் ஃபேர் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து உங்களுக்கு சேவர் ஃபேரை செலக்ட் பண்ணியிருக்கு எயிட் டூ நைன் செவன் வருது சென்னை டு துபாய் இந்தியன் ருபீஸ் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி செவன் இப்போ கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு ஒரு இருக்குது டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஃப்ளைட் அண்ட் ஃபேர் டீட்டெயில்ஸ் இதில் க இதில் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும் நீங்கள் ரீஃபண்ட் எடுக்கிறப்போ சில சிலப்போ எமர்ஜென்சியில் கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து டோட்டல் இது வந்து டோட்டல் ஃபேர் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி செவனுங்கிறது இன்க்ளூடிங் டாக்ஸஸு இப்போ கேன்சலேஷன் ஃபீ லெஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் ஃபீ லெஸ்ஸாக வராது உங்களுக்கு ஃபேர் என்ன இருக்கோ ஒன்லி ஃபேர் செவன் டூ ஃபைவ் ஜீரோ இது வந்து ரெகுலர் ஃபேர் இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் ஃபீ லெஸ் பண்ணிட்டு வரும் பாக்கி டாக்ஸஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபுள் டாக்ஸஸ் தான் கிடைக்கும் நான் ரீஃபண்டபுள் டாக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இதோட பேசிக் ஃபேர் மட்டும் பார்த்தீங்கன்னா செவன் டூ ஃபைவ் ஜீரோ இதை நோட் பண்ணி வச்சிங்க செவன் டூ ஃபைவ் ஜீரோ இப்போ நம்ம கேன்சலேஷன் சேஞ்சஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் கேன்சலேஷன் சார்ஜஸ் இதில் இருக்குது சேவர் அண்ட் லைட் ஃபேர் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க சேவர் அண்ட் லைட் ஃபேரில் ஐஎன்ஆர் ஆறாயிரத்து ஐநூறு ஃப்ளக்ஸி ப்ளஸ் ஃபேரில் ஆறாயிரம் இண்டியன் ருபீஸ் ஆறாயிரம் உங்களுக்கு கட் ஆகும் இது வந்து நீங்கள் ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கும் நாலு மணி நேரத்துக்கு முன்னாலேருந்து மூணு நாளைக்குள்ளே கேன்சல் பண்ணிங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு சேவர் ஃபேரில் ஆறாயிரத்து ஐநூறு ஃப்ளக்ஸி ப்ளஸ் ஃபேரில் ஆறாயிரம் கட்டாகும் ரீஃபண்டு நீங்கள் டிடக்ட் பண்ணிக்கிட்டு பாக்கி கிடைக்கும் அதே செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் நாலு நாளைக்கு முன்னால் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபோர் டேஸ் லெஃப்ட் ஃபார் ஃப்ளைட் டெப்பாச்சர் அண்ட் அபோவ் நாலு நாளைக்கு முன்னாலே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கட்டாகும் அதுக்கும் இதுக்கும் ஐநூறுரூவா தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு சேவர் ஃபேருக்கு ஆறாயிரம் இதை ஃபிளெக்ஸி ப்ளஸ் ஃபேரில் நீங்கள் டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னா ஆயிரரூவா தான் உங்களுக்கு கேன்சலேஷன் ஃபீ ஐயார் ஒன் தௌசண்ட் மட்டும்தான் கட்டவும் நீங்கள் நாலு நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா ரூபா தான் கட்டவும் பாக்கி வந்து ரீஃபண்ட் வந்துடும் இந்த கேன்சலேஷன் அமௌண்ட்டு பேசிக் ஃபேரில் தான் டிரெக்ட் பண்ணுவாங்க டோட்டல் ஃபேர் டைரெக்ட் பண்ண மாட்டாங்க அதே போல் டேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து த்ரீ டேஸ் பிஃபோர் டெப்பாச்சர் சேவர் ஃபேருக்கு சேவர் அண்ட் லைட் ஃபேருக்கு அப் டு ஐஎன்ஆர் ஃபைவ் தௌசண்ட் ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேர் ஃப்ளக்ஸி ப்ளஸ் ஃபேருக்கு ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் நாலு நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு இதே ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேரில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அன்லிமிட்டெட் சேஞ்சஸ் அலௌட் உங்களுக்கு சார்ஜே இல்லை ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேரில் நாலு நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா சேஞ்சஸ் ஃபீ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இல்லை ஜீரோ சேஞ்ச் ஃபீலே உங்களுக்கு டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஃப்ளெக்ஸ் பி ப்ளஸ் ஃபேரில் இப்போ இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா இதில் வந்து சில ஐஎன்ஆர் அப் டு ஃபோர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் இதை ரீட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஆர் ஏர் ஃபேர் சார்ஜஸ் ப்ளஸ் ஃபேர் டிஃப்ரெண்ட்ஸ் வில் பி சார்ஜ் எவர் இஸ் லோயர் அப்படின்னா என்ன உங்களுக்கு பேசிக் ஃபேர் என்ன இருக்கோ அந்த ஃபேரோ இல்லை கேன்சலேஷன் ஃபீ ஆறாயிரத்து ஐநூறோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது எது கம்மியாக இருக்கோ அது தான் உங்களுக்கு கேன்சலேஷன் ஃபீ இல்லை சார்ஜ் பண்ணுவாங்க ஆறாயிரத்து ஐநூறு இப்போ பேசிக் ஃபேர் வேணும்னா செவன் டூ ஃபைவ் ஜீரோ இருக்குது பேசிக் ஃபேர் மட்டும் செவன் டூ ஃபைவ் ஜீரோ வரும் அதில் ரெகுலர் ஃபேர் செவன் டூ ஃபைவ் ஜீரோ சில டையத்தில் ஸ்பெஷல் ஃபேர் போடுவாங்க இதில் வந்து பேசிக் ஃபேர் வந்து ஒன்லி ஃபேர் வந்து மூவாயிரத்து ஐநூறு இருக்கும் பாக்கி டேக்ஸஸ் வரும் அப்படிங்கிறப்போ இது வந்து அது வந்து நான் ரீஃபண்டபுளில் வந்துடும் இப்போ நார்மலாக கேன்சலேஷன் ஃபீ ஆறாயிரத்து ஐநூறு பேசிக் ஃபேர் இதில் வந்து நாலாயிரத்து ஐநூறு ப்ளஸ் டேக்ஸஸ் ஆரஞ்சுனா அந்த டிக்கெட் வந்து ரீஃபண்ட் கிடைக்காது அதுக்கு தான் விச்சவரி ஸ்லோ லோயர்னு கொடுக்குறாங்க இதுதான் இன்டர்நேஷ்னல் செக்டரோட கேன்சலேஷன் டேட் சேஞ்ச் ரூல்ஸ் இந்தியாவோட டேட் சேஞ்ச் ரூல்ஸு இது வந்து நார்மலாக ஸ்டாண்டர்டாக பார்க்க போனீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி கல்ஃபு சவுத் ஈஸ்ட் ஆசியா சிங்கப்பூர் மலேசியா எல்லாருக்குமே இது வந்து காமனான கேன்சலேஷன் ஃபீ டேட் சேஞ்ச் ஃபீ தான் வச்சுருக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் வரைக்கும் நீங்கள் வந்து கேன்சல் வந்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் அடுத்தது நம்ம டொமஸ்டிக் ஃபேர் ரூல்ஸை பற்றி பார்க்கலாம் சென்னை டு மும்பை இப்போ ஃபேர் செக் பண்ணிங்கன்னா செகண்ட் அக்டோபர் அதே டேட் சேஞ்ச் வச்சுக்குவோம் இந்தியன் ருபீஸ் ஆச்சு ஃப்ளைட் ரெண்டு ஃபேர் அதுலேயும் ரெண்டு ஃபேர் வருது டொமஸ்டிக்லேயும் சேவர் ஃபேர் ஃப்ளக்ஸி ஃபேர் ஃபிளஸ் ஃபேர் வருது இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நாலு நாலாயிரத்து முந்நூறு அட்லீஸ்ட் அரௌண்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் திரு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வருது இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இதோட பேசிக் ஃபேர் எவ்வளோ இது வந்து இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் டேக்ஸஸ் வந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலு ஃபேரு இதோடய ஃபேர் மட்டும் ஒன்லி ஃபேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறு ஒன்லி நா மூவாயிரத்தி நானூறு ப்ளஸ்ஸு பாக்கி எல்லாம் வந்து டேக்ஸஸில் வந்துடும் இப்போ சேஞ்ச் அண்ட் கேன்சலேஷன் டீட்டெயில்ஸ் கேன்சலேஷன் சார்ஜஸ் சேவர் அண்ட் லைட் ஃபேருக்கு எவ்வளோ ஐஎன்ஆர் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃப்ளக்ஸி ப்ளஸ்ஸுக்கும் அது தான் வச்சுருக்காங்க ரெண்டுக்கும் அதே கேன்சலேஷன் ஃபீ தான் இது வந்து ஜீரோ டூ த்ரீ டேஸ் பிஃபோர் டெப்பாச்சர் செகண்ட் பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா சேவர் ஃபேருக்கு மூவாயிரரூவா ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேருக்கு வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் இதில் ஃப்ளெக்ஸி ப்ளஸில் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் ஃபோர் டேஸ் பிஃபோர் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கட் ஆகும் பாக்கி வந்து வந்துடும் இதே சேஞ்ச் ஃபேர் ரூல்ஸ் பார்த்தோம்னா ஜீரோ டூ த்ரீ டேஸ் 3,000 தௌசண்ட் Flexi ஃப்ளெக்ஸி ப்ளஸ்ஸுக்கும் அதே தான் 0 ஜீரோ 3 த்ரீ டேஸ் 0 ஜீரோ 3 த்ரீ டேஸ் நான் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் பிஃபோர் மட்டும்தான் கேன்சல் 2 ஹவர்ஸ் பிஃபோர் நீ கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டூ ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் டெப்பாச்சர் சேஞ்ச் இஸ் நாட் பர்மிட்டட் சேஞ்ச் ஃபீரூலில் ஃபோர் டேஸ் பிஃபோர் ஃபேர் ரூல்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து சேவர் ஃபேருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃப்ளக்ஸி ப்ளஸ் ஃபேருக்கு பாருங்க இதில் வந்து நல்ல அட்வான்டேஜ் ப்ளஸ் ஃபேரில் சேஞ்ச் ஃபீயே இல்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நாலு நாளைக்கு முன்னால் இந்த ஃபேர் ரூல்ஸு சேஞ்சஸ் கேன்சலேஷன் ஃபேர் ரூல்ஸ் வந்து இது ஸ்டாண்டர்ட் கேன்சலேஷன் இண்டிகோவுடைய ஸ்டாண்டர்ட் கேன்சலேஷன் டேட் சேஞ்ச் பாலிசி இது இது வந்து ரெப்பூட்டேஷன் ஃப்ளைட்டு இப்போ ஸ்பெஷல் ஃப்ளைட் கோவிட் நைன்டீனில் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து இந்த ஃபேர் ரூல்ஸோ டேட் சேஞ்சோ பொருந்தாது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏர்லைன்ஸ் நான் ரிஃபண்டபுல்லாக வந்துடும் ஏன்னா ஸ்பெஷல் ஃப்ளைட்டாக இருக்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ